காலை வணக்கம் முகநூல் நண்பர்களே, முடிந்தால் பகிருங்கள், பல பேர் பார்க்கட்டும். உலகத்துக்கு தோன்றினார்கள் மகான்கள் புத்தன், இயேசு, அல்லா, கிருஷ்ண பரமாத்மா. போதித்தார்கள் தர்மத்தை, மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை. எதை விதைத்தோமோ அதை அறுவடை செய்ய முடியும். அன்று விதைத்தார்கள், இன்று அறுவடை செய்து விட்டார்கள். முகநூல் நண்பர்களே, இனிமேல் இனவாதம், மதவாதம், மொழிவாதம் வேண்டாம். இனவாதிகளுக்கு குறைந்தது 5 வருடமாவது இந்த நாட்டிலே சிறை தண்டனை வழங்க வேண்டும். எல்லாரும் குரல் கொடுங்கள் அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு. ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை நோக்கி பயணிக்கின்றோம். அந்த ஒவ்வொரு நிமிடமும் நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்ல வார்த்தைகளை பேசி இந்த நாட்டிலே நாம் சிறப்பாக வாழ்ந்து இருதயமுடைய ஆத்மா விமோச்சனம் அடைவதற்கான பாதையை உருவாக்க வேண்டும். பாதை சரியாக இருந்தால் போய் சேர வேண்டிய இடமும் சரியாக இருக்கும். பாதை பிழையாக இருந்தால் போய் சேர வேண்டிய இடமும் பிழையாக போய்விடும். ஆத்மாவுக்கு விமோச்சனம் தேவையா? சொர்க்கம் போக வேண்டுமா? அதற்கு எந்த பாதையை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்கள் என்று நினைத்து பாருங்கள். புண்ணியவான்களே, தர்மம் சொல்லுகின்றது, எதை நீ செய்கிறாயோ அது உன்னை வந்து சேரும் என்று சொல்லி. ஆகையால் இந்த நாட்டிலே சிங்களவர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள் எல்லாம் மதம் கடந்து மனிதனாக வாழ வேண்டும். அந்த இடத்தில்தான் சொர்க்கம் இருக்கின்றது. நாங்கள் அன்று முதல் இன்று வரை நாங்கள் செய்த சேவை பட்ட கஷ்டம் பலன் கிடைத்திருக்கின்றது. எதிர்காலத்தில் மதம் கடந்த மனிதநேயம் சமூக சேவை எங்களுடையது தொடரும். வாழும் போது வாழ்த்துவோம், வாழும் போது மரணத்தை அழகுபடுத்தி விடுவோம். பிறந்தது சம்பவம், இறப்பு சரித்திரமாகட்டும்.